மீனராசி என்பர்களே, தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் அப்பப்போ சில நேரங்கள் வந்து போகும். மற்றபடி இன்றைய தினத்தில் பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தடங்கள் தான், இது செஞ்சால் ஏதாவது ஆகுமோ, இது சரி வருமோ சரி வராதோ அப்படின்னு நினைக்கும் போது தடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அது பெருசாக இருக்காது. சரி ஒரு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணிப்போமே அப்படின்னு நினச்சா அது ஒரு தடங்கள். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களில் தான் தடங்களை தவிர செயல்களில் தடங்கல்கள் இருக்காது. நினச்ச காரியம் வெற்றியாகும். வண்டியில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறதுனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரியாக ஒரு விஷயத்தை கையில் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ மறந்துவிட்டோமே, ஒரு முக்கியமான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், முக்கியமான ப்ரெசன்டேஷன் பண்ணோம், கடைசியில் இதை மறந்துட்டோமே அதை மறந்துட்டோமேன்னு வருத்தப்படுறத விட இப்போ கிடைக்கக்கூடிய காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளும் மாதிரி கிடைக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தினா மீனராசி மாதிரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள்லாம் பிறர்கிட்ட சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நீங்கள் பகவான்கிட்ட முறையிடுறது நல்லது. மற்றவங்ககிட்ட அதை பற்றி சொல்லும்போது சில நேரம் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம், மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சதாக நினைப்போம், அதுதான் நம்மளுடைய வீக்னஸாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும், நினச்ச விஷயங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் தடங்களானதை தவிர்த்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டானதையும் துர்காம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்கள்.